அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சுவற்றில் கழிப்பறையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என செய்தியாளர்கள் கூறியதை அடுத்து அப்பகுதியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டு உள்ளது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். நிலையில் திண்டுக்கல் மையப்பகுதியில் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் திண்டுக்கல் மாநகராட்சி மட்டுமல்லாமல் பாலகிருஷ்ணாபுரம், நந்தவனப்பட்டி, செட்டநாயக்கன்பட்டி, பள்ளவட்டி போன்ற பகுதிகளில் உள்ள மாணவிகள் வந்து பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. இந்நிலையில் மாணவிகள் வகுப்பறையில் அடுக்குமாடி கட்டிடங்களாகவும் உள்ளன. அடுக்குமாடி கட்டிடம் அருகே சுவர் ஒன்று உள்ளது. இந்த சுவரின் அருகே மெயின் ரோடு, குளக்கரத வீதி, அரசமரத்து வீதி போன்ற பகுதிகளுக்கு வரும் வியாபாரிகள், பொதுமக்கள், மாணவிகள் கல்வி பயின்று வரும் பள்ளியின் சுவற்றில் தொடர்ந்து கழிப்பறையாக பயன்படுத்தி வருகின்றனர். பல வருடங்களாக இப்பகுதி மக்களும் அதேபோல் ஆசிரியர்களும் புகார் அளித்து மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மாணவிகள் பார்க்கும்படியான சூழ்நிலையும் அதேபோல் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என கடந்து 2 வருடங்களுக்கு முன்பு சத்தியம் டிவியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அப்போதிருந்த ஆணையாளர் சுகாதாரத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் சுவற்றின் அருகே பூங்கா போன்று அமைத்து தரப்படும், அதேபோல் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரும் கழிப்பறையாக பயன்படுத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி உடனடியாக கருவெள்ள மரங்களை வெட்டி போட்டனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் தொடர்ந்து கழிப்பறையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுவதால் பொதுத் தேர்வை ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியரிடம் செய்தியாளர்கள் தெரிவித்த போது உடனடியாக நேரில் வந்து கழிப்பறையாக பயன்படுத்தப்படும் சாலையை ஆய்வு செய்தார். அதேபோல் அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்து உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும், உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தொடர்ந்து கிராமப்புறங்கள் மற்றும் ஏழை மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு பள்ளியில் பொதுமக்கள் கழிப்பறையை பயன்படுத்துவது என்பது வேதனையானது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி மேயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை.